ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஹீரோக்களுக்கு தான் மவுஸ் அதிகமாக இருக்கும், ஹீரோக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கதைகள் வரும். ஆனால் கதாநாயகனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வில்லன்கள் கதை நிறையா வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி கதையில் பார்த்தீங்கன்னா வில்லன்கள் எல்லாம் சும்மா கெத்தா மாசா ஸ்டைலா அந்த கதைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருந்தாதான் அந்த கதையோட அந்த கதாபாத்திரமும் ஒன்றி சுவாரஸ்யமா அமையும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லா வில்லன்களுக்கு டஃப் கொடுத்து ஹீரோக்களுக்கும் டஃப் கொடுத்து சமமாக பட்டையை கிளப்பி நடித்த நம்ம செந்தாமரை சாரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்பியார், மேஜர் சுந்தரராஜங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் குணசத்திரத்தில் நடிப்பில் மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றவர் நம்ம செந்தாமரை சார். இவரோட கம்பீரமான தோற்றத்திற்கும் குரலுக்குமே பல படங்கள் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிதான். காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 1935 நம்ம செந்தாமரை அவர்கள் பிறந்தார். தன்னோட சின்ன வயதிலே, அதாவது கிட்டத்தட்ட 7 வயசுலேயே தன்னோட தந்தையை இழந்துட்டு சித்தப்பாவோட அரண்மனைப்பில் தான் வந்து இவர் வளர்ந்தார். நம்ம அறிஞர் அண்ணாவோட எதிர்வீடு அப்படிங்கிறதுனால அவருடைய அறிமுகமும் அவருடைய அன்பும் பாசமும் இவருக்கு சுலபமாகவே கிடைச்சுதான். அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரியே அவருடைய பரிந்துரை பேரில் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் செந்தாமரை அவர்கள். இதை மாதிரி தான் நம்மளோட சென்னையோட வாழ்க்கைக்கு செந்தாமரை அவர்கள் வந்தார். நாடகத்துறையில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நாடகங்களில் நடிக்க பயிற்சியும் எடுத்துக்கொண்டாராம். படிப்படியாக முன்னேறி சினிமாவுக்கும் நுழைஞ்சார். கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான செந்தாமரை அவர்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற பாச போராட்டத்தை மையமாக வச்சு ஒரு கதை, ஒரு நாடகம் வந்து எடுத்தார். அந்த நாடகத்தோட பேர் 2-1. இந்த நாடகம் ரொம்பவே நல்ல வரவேற்பை மக்களிடத்தில் பெற்றுச்சான். கிட்டத்தட்ட 300 காட்சிகளில் நாயகனாக நடித்து அனைவரையும் மிரள வச்சாராம். திரு எம்ஜிஆர் அவர்களோட நாடக மன்றத்திலையும் அதுக்கப்புறம் சிவாஜி நாடக மன்றத்திலையும் ரொம்பவே அருமையாக நடித்து புகழ்பெற்ற நடிகராக வளர்ந்து உயர்ந்து நின்றார் நம்ம செந்தாமரை அவர்கள். 2-1 அப்படிங்கிற நாடகத்தோட கதையை ரொம்பவே பிடிச்சி போக நட்பின் காரணமாக நம்ம சிவாஜி சாருக்கு அந்த கதையை உரிமையை வந்து விட்டு கொடுத்தாராம். அந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சு தங்கப்பதக்கம் அப்படிங்கிற பேரில் நாடகமாக எடுத்து நடை உடை பாவனைகள் எல்லாமே தன்னோட பாணியில் கொண்டு வந்து காட்டி பலரோட கைத்தட்டல்களையும் பெற்றார் சிவாஜி அவர்கள். சென்னையில் பல சபாக்களில் இந்த நாடகம் பல வரவேற்பை பெற்றுச்சான். இப்படி விட்டு கொடுத்த கதை தங்கப்பதக்கம் அப்படிங்கிற பேரில் உருமாறி பயங்கரமாக வெற்றி அடைஞ்ச பிறகு இதை திரைப்படமாக எடுத்தா என்ன அப்படின்னு நினச்சி சிவாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தை தன்னோட சொந்த செலவிலேயே தயாரித்தாராம். செந்தாமரை அவர்கள் விட்டு கொடுத்த அந்த கதை தங்கப்பதக்கமாக திரைப்படமாக உருவாகி மேலும் சிவாஜியோட பேருக்கு இன்னும் புகழை மேலும் மேலும் உயர்த்திச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு சிவாஜி சாரோட எல்லா படத்துலேயுமே செந்தாமரைக்கும் ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக கொடுக்கப்பட்டு தான் இந்த அளவு அவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து வலுப்பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் பல பல வேடங்களில் நடித்து தன்னோட தனித்திறமையினால் தனக்கென ஒரு நீங்கா இடத்த பெற்றவர் தான் திரு செந்தாமரை அவர்கள். 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு கிட்டிய எந்த வேடமாக இருந்தாலும் தன்னோட திறமையை முழுசாக அதில் இடம் காட்டி மாஸ் வில்லன் அப்படின்னு பேர் எடுத்தவர் இவர். அதே மாதிரி 80s வந்த படங்களில் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சரியான டஃப் கொடுத்து நடித்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தாமரை சார் அவர்கள் தான். கழுகு, தனிக்காட்டு ராஜா, அடுத்த வாரிசு, நான் மகானல்ல, உன் கண்ணில் நீர் வழிந்தால், படிக்காதவன், நான் அடிமை இல்லை, அப்படி போன்ற பல படங்களில் இவரோட பங்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பணக்காரன் படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. ரஜினி சாரோட படம் முழுக்க விக்கலோடையே நடித்து நடிப்பு திறமையில் தனித்திறமை இருக்குது எனக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருந்தார். யாரோட துணையும் இல்லாமல் தன்னோட தனித்திறமையும் விடாமுயற்சியும் உழைப்பும் இருந்தால் தன்னால் நல்ல நிலைமைக்கு, உலகமே போற்ற நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர் தான் நம்ம செந்தாமரை சார் அவர்கள். இன்னைக்கு
இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.